அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியம் நிறைந்த இல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மஸ்கட் மண்டலம் சார்பாக நடத்தப்படுகின்ற 2022 ஆண்டுக்கான ரமலான் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியினுடைய 6வது நாளில் நாம் அனைவரும் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கிற ஒரு தலைப்பு, இறைவனை நினைவு கொள்வதின் மூலம் கிடைக்கிற சிறப்புகள், அதாவது திக்ரு செய்வதின் சிறப்பு என்பதுதான். பொதுவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி நம்மை படைத்திருக்கிறான் என்றால், அல்லாஹுவை நினைப்பதின் மூலம், இறைவனுடைய நினைவு ஏற்படுவதன் மூலம் மனிதனுக்கு அந்த சாந்தியும் அமைதியும் கிடைக்கும் விதத்தில் தான் படைத்திருக்கிறான். அந்த படைப்பு எப்படி இருக்கிறது என்றால், நம்முடைய முஸ்லிம்கள் நாம் அல்லாஹுவை சரியான அடிப்படையில், ஒரு பகுத்தறிவு அடிப்படையில், மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில் நம்புகிறோம். ஆனால் முஸ்லீம் அல்லாத மக்களும் கூட ஒரு கட்டம் தாண்டி அவர்களுக்கு ஒரு மன இறுக்கம் வந்துவிட்டது என்று சொன்னால், அவர்கள் தேடி செல்லக்கூடிய ஒரு இடம் என்பது இறைவனுடைய நினைவை தேடிதான். இந்த துறவிகள்லாம் இருக்காங்க பாருங்க, துறவிகள் உண்டாகிறதுக்கு காரணமே உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் விட்டு வெளியேறி நாம அமைதியான சூழலுக்கு போகணும் என்று முடிவெடுக்கும் பொழுதுதான், இறைவனுடைய பாதையில நான் போயிடுறேன்னு அவன் ஒரு தவறான முடிவுக்கு, அந்த இறைவனுடைய பாதைன்னு அதுக்கு தவறாக பேரை சொல்லி கொண்டு அதில் போய் சென்று விடுகிறான். அப்போ ஒரு மனிதனுடைய அடிப்படை, ஒரு மன நிம்மதிக்கு தேவையானது இறைவனை, அவர்கள் ஏற்றிருக்கிற இறைவனை முறையாக நம்ப வேண்டும் என்பதுதான். ஆனால் அவர்கள் தப்பாக நம்புகிறார்கள். இறைவன் என்று அவர்களாக ஒன்றை உருவாக்கி கொண்டு தவறான கற்பனையின் அடிப்படையில் நம்புகிறார்கள். ஆனால் நம்முடைய மார்க்கம் அதை நமக்கு தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரணத்தினால, நாம் அதை ஒரு நல்ல கோணத்தில், ஒரு நல்ல விதத்தில் விளங்கிக் கொள்வது நமக்கு கடமையாக இருக்கிறது என்பதை நாம் முதல்ல புரியணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன ஆமனு வ குலூபுஹும் தத்மயின்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், நம்பிக்கை கொண்டவர்களுடைய உள்ளங்கள் இருக்கிறதே அது அல்லாஹுவை நினைப்பதின் மூலம்தான், அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலம்தான் நிம்மதி பெறுகிறது. அலா அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்மயின்னு குலூப், அல்லாஹுவை நினைப்பது மூலம்தான் உள்ளங்கள் நிம்மதி அடைகிறது. ரெண்டாவது முறை அல்லாஹ் சொல்றான், முதல் முறை சொன்னதோடு நிறுத்திக்கிறாம ஒரு முறை சொல்லிட்டு ரெண்டாவது முறை நம்ம எதுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம் என்றால், அதனுடைய சிறப்பையும் அதனுடைய உறுதியையும் கூட்டுவதற்காக வேண்டிதான் நம்ம அப்படி செய்வோம். அந்த ஒரு செயலைத்தான் அல்லாஹ் இந்த இடத்துல செய்திருக்கிறான். எப்படி நம்முடைய உள்ளங்கள் நிம்மதி அடைகிறது? நமக்கு வந்து எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ மன இறுக்கங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் ரெண்டரைக்கா தொழுது பள்ளிவாசல் வந்து உட்கார்ந்துட்டேன்னு வைங்க, எல்லா கவலைகளும் அப்படியே ரெக்கை கட்டி பறந்து விடுவதை நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே போயிடும், நமக்கு எந்த குழப்பமும் இருக்காது. அப்படியே மனசில் இருக்கக்கூடிய பாரத்தெல்லாம் கீழே இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்குள்ளே வரலாம். நீங்கள் அதிகமாக பார்க்கலாம், பள்ளிவாசலில் இந்த வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, கடைகளில் வேலை பார்க்குறவங்க அல்லது கடை வச்சுக்கிறவங்க எல்லா நபர்களுமே அந்த மதிய ஓய்வு நேரத்தில் பள்ளியில் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க, படுத்து கிடப்பாங்க. ஏன் அதுக்கு வந்து இருக்காங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு கடையில் கூட இடம் இருக்கும் தான், பள்ளிக்கு வர்றது தொழுதுட்டோம் போயிட்டோன்னு போக மாட்டாங்க. தொழுகைக்கு வந்து பள்ளியில் படுக்கும் பொழுது அந்த இறைவனுடைய ஸ்தலமாக இருக்கிறனால நமக்கு இயல்பாகவே ஒரு நிம்மதி வருகிறது என்பதனால தான். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியை தரக்கூடியதாக தான் இந்த இறைவனுடைய நினைவு இருக்கிறது என்பதை நம்ம கவனிக்கணும். அடுத்து மார்க்க ரீதியாக இதுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் நமக்கு மார்க்கம் சொல்கிறது, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எந்த அளவிற்கு இதை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள், இதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது
நாம வந்து அனைத்து நேரத்திலும் இறைவனுடைய நினைவை நமக்குள்ள நம்ம அதிகப்படுத்தக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். அல்லாஹுடைய தூதரை பற்றி ஹதீஸ்களிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுக்குருல்லாக அல்லாஹுவே அவர்கள் திக்ர் செய்வார்கள், அல்லாஹுவை நினைத்து பார்ப்பார்கள், அலா குல்லி அஹ்யானிஹி அவர்களுடைய அனைத்து நேரங்களிலும் அல்லாஹுவை நினைத்து பார்ப்பார்கள். இந்த நேரத்தில் தான் கிடையாது, பள்ளிவாசல்ல உட்கார்ந்தாதான் சுபஹானல்லாஹ் தஸ்பீஹ் செய்யணும், அல்லது நம்ம வந்து ஒரு வணக்கத்தை செய்ய போனாதான் நம்ம திக்ர் செய்யணும் என்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட வரையறை இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அவர்கள் நடந்துகிறார்கள் என்று சொன்னால், அனைத்து நேரத்திலும் அவர்கள் இதை வந்து செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் வந்து ஆதாரபூர்வமாக பார்க்க முடிகிறது. அப்போ இதுதான் ஒரு முஸ்லீமனுடைய பண்பாக இருக்க வேண்டும். சும்மா தொழும்போது மட்டும் நம்ம திக்ர் செஞ்சுட்டு மற்ற நேரத்தில் அல்லாஹுவை அந்த மறந்து விடாமல், அல்லாஹுவை திக்ர் செய்வதை நம்ம வந்து நிறுத்தி விடாமல், எல்லா நேரங்களிலும் இதை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது என்பதை இந்த இடத்துல நம்ம கவனிக்க கடமைப்பட்டிருக்கோம். எப்படி அதனால் கிடைக்கிற நன்மை என்ன, எவ்வளவு விசாலமான நன்மைகள் இந்த இறை நினைவு திக்ர் என்பதனுடைய அந்த சிறப்பு, அதனால் கிடைக்கிற ஒரு பலாபலன்கள் நம்மால் கற்பனை செய்ய முடியாத அளவில் இருக்கிறது. இந்த சின்ன அமலுக்காகவா இவ்வளவு பெரிய கூலி, இந்த கூலியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சின்ன அமலுக்குள் ஒளித்து வைத்திருக்கிறான், அவ்வளவு விசாலமான மனம் அல்லாஹுக்கு இருக்கிறதா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு இதுல பல செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அழகான செய்தி சஹீஹுல் புகாரியினுடைய கடைசி செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். புகாரியில தமிழாக்கத்துல மொத்தம் 7 பாகங்கள் இருக்கிறது அல்லவா, 7 பாகத்துல கடைசி ஹதீஸ், அந்த ஹதீஸை நீங்க வந்து எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், கலிமத்தானி இரண்டு வாசகங்கள் இருக்கிறது, ஹஃபீஃபத்தானி ஃபில்லிசான் அது நாவால் சொல்வதற்கு மிக லேசானதாக இருக்கும், ரொம்ப கடினமாக இருக்காது, சொல்லும் போதே மனப்பாடாயிரும், ரொம்ப கஷ்டப்பட்டு பல நாட்கள் உட்கார்ந்து மனப்பாடம் செஞ்சுதான் அதை வந்து அவங்க சொல்லணுங்கிற ஒரு சூழ்நிலை கிடையாது, ரொம்ப சாதாரணமா அவங்க வந்து சொல்லிடலாம். அதே மாதிரி வா ஹபீபு தானி இல ரஹ்மானி, அல்லாஹினுடைய ரஹ்மானினுடைய நேசத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது, வா சக்கீல தானி பில் மீசான் மேலும் அந்த மீசானிலே நன்மை தராசிலே ஒரு கணத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ரெண்டே வார்த்தை தான், அதுக்கு ரசுல்லா கொடுக்குற ஒரு பீடிகையை அவங்க கொடுக்குற அந்த வர்ணனைகளை பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பயங்கரமானதை போன்று அவர்கள் அதை சித்தரிக்கிறார்கள். ஏன் சித்தரிக்கிறாங்கன்னா அது அந்த அளவுக்கு ஒரு கருத்துள்ளது, ஒரு கனமான ஒரு சொல், சொல்றதுக்கு லேசுதான் ஆனா அதனுடைய நன்மை வெயிட்டா இருக்கும். அது வந்து அல்லாஹுக்கு நம்ம நம்முடைய அல்லாஹினுடைய ஒரு அன்பை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக ஒரு பயங்கரமான ஒரு சொல் போன்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். இவ்வளவு தூரம் சொல்லிட்டாங்கல்ல, இதை கேட்கும் போது இந்த ஹதீஸை புதுசாக கேட்குறவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு எண்ணம் வரும், இவ்வளவு தூரம் இருக்கா, இப்படிப்பட்ட நன்மைகள் பிரம்மாண்டமாக கிடைக்குதா, அப்போது கஷ்டமான வார்த்தையாக இருக்கும் போல கண்டிப்பாக அதை மனப்பானம் செய்கிறது ரொம்ப கஷ்டம், எவ்வளவு தூரம் சிரமப்பட்டால் அதை பண்ணிடணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ரெண்டு வார்த்தை என்னன்னு அழகாக சொல்கிறாங்க பாருங்க, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹி அதீம், ரெண்டுதான், இந்த ரெண்டு வார்த்தை தான். இந்த ரெண்டு வார்த்தையை நீங்க மனன செஞ்சீங்கன்னா அதை நீங்கள் சொன்னீர்களே ஆனால் உங்களுடைய நன்மையின் எடையில் இது கணத்தை கொடுக்கிறது, அதிகமான நன்மை உங்களுக்கு சம்பாதித்து தருகிறது. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹினுடைய ஒரு பாசத்தை நேசத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, சின்ன வார்த்தை தானுங்க, புதுசா கேட்கிறவங்களுக்கு கூட சொல்லும் போதே அவங்களுக்கு மனப்படாயிரும், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம், இதை சொல்றது என்ன கஷ்டமா, குழந்தைகிட்ட சொன்னா கூட மறுநிமிடம் அழகா அந்த குழந்தை சொல்லிடும், ஒரு முறை சொன்னால் கூட மறுமுறை நீங்க அழகா மனப்படம் பண்ணி சொல்லிடுவீங்க. அந்த அளவிற்கு ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் என்று எல்லா நபர்களும் மனம் செய்யறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு வார்த்தை,
குரான மனனம் செய்யறது கூட நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. ஆனா இந்த வாசகத்தை சொன்னீங்கன்னா உடனடியாக உங்க மனசுல போய் பதிந்து விடுகிறது என்பதை நீங்க பார்க்கலாம். அந்த அளவிற்கு இந்த திக்கிற்கு ஒரு நன்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்குகிறான் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. ஏன் இவ்வளவு பெரிய நன்மை அல்லாஹ் வழங்குறான், இதுக்கு என்ன காரணம் சொன்னா, மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கிறது. வார்த்தை லேசானதுதான், எதுக்கு அது வந்து அல்லாஹினுடைய நேசத்தை இழுத்து கொடுக்கிறது, நன்மையை நமக்கு கனமாக கொடுக்கிறது என்றால் அல்லாஹுடைய அந்த அந்த சொல்லுக்கான ஒரு மதிப்பு தான். அல்லாஹுடைய தூதர் சொன்ன அந்த சொல்லுக்கான மதிப்பு சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், வபிஹம்திஹி, மேலும் அவனை நான் புகழுகிறேன், அவன் புகழை கொண்டுதான் அனைத்தையும் செய்கிறேன். அதற்கு பொருள் இப்போ சுபஹானல்லாஹ்ன்றது நமக்கு சாதாரணமாக தெரியும், அது எவ்வளவு ஒரு ஆழமான நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை என்று சொன்னால் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, அல்லாஹ் தான் எந்த விதமான குற்றம் குறைகளும் இல்லாமல் தூய்மையானவன். அந்த தூய்மை இந்த தசுக்கியத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது உடல் தூய்மை கிடையாது, குளிச்சு சுத்தமாக இருக்குது அந்த தூய்மை கிடையாதுங்க, தவறுகளை விட்டு தூய்மையாக இருப்பது, அதுதான் இந்த சுபஹான் என்கிற பதம். நம்ம மக்கள் கூட பேர் வைப்பாங்க அப்து சுபஹான், சுபஹானுடைய அடிமையின் பேர் வைப்பாங்கல்ல, அப்படி அடிமையின் பேர் வைக்கிறது காரணம் என்ன, அந்த சுபஹான் என்பவன் அல்லாஹ் தான், நம்முடைய மக்களுக்கு சுபஹான்னு சொல்ல முடியாது, அவனுடைய அடிமைன்னு காட்டுறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை அந்த இடத்துல அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த ஒரு வார்த்தைக்கு தான் அந்த ஒரு மதிப்பு இருக்கிறது. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தான் தூய்மையானவன், யா அல்லாஹ் நான் வந்து குற்றம் செய்யக்கூடியவன் தான், குளிச்சு தூய்மையா இருக்கலாம், குற்றங்களை விட்டு தூய்மையானவன் கிடையாது, நீ ஒரு ஆள் தான் தூய்மையானவன். ஹம்திஹி, நான் என்ன செயலை செய்தாலும் கூட அது அந்த அல்லாஹுவின் புகழால் தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். எல்லாமே எவ்வளவு பெரிய பணக்காரனா நான் மாறிட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன்தான், என்னுடைய பரம்பரை சுத்துல நான் வரல, சிரமப்பட்டு தான் முன்னுக்கு வந்தேன், வந்திருந்தாலும் அதற்கு என்னுடைய திறமை காரணம் கிடையாது, உன்னுடைய புகழ் தான் காரணம், உனக்கு தான் எல்லா புகழையும் ஆளலாம் என்று சொல்லி அப்படி ஒரு மனிதன் புகழுகிறான்னு சொன்னா இது அல்லாஹுக்கு ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தாதா? அல்லாஹ் நீ தான் தூய்மையானவன், அல்லாஹு முழுக்க முழுக்க சுத்தப்படுத்திட்டீங்க, அதோடு நிறுத்தாம எல்லா புகழும் அல்லாஹுக்கு தான் சொல்லி அப்படி நீங்க உரித்தாக்கிட்டீங்க, இது அல்லாஹுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சந்தோஷத்தை ஏற்படுத்தினா நமக்கு அல்லாஹினுடைய விருப்பம் கிடைக்கும், அல்லாஹினுடைய விருப்பம் கிடைச்சிட்டா ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ் நன்மையை கொடுத்துருவான், கணத்திற்குரிய நன்மையை நம்ம வந்து பெற்று விடலாம். இதுதான் இந்த ரெண்டு வாசகத்துக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு கரு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அடுத்த வாசகம் இருக்கு இல்லையா, சுபஹானல்லாஹில் அலீம், அதுவும் இதே மாதிரியான ஒரு சக்தி கொண்டது தான், அந்த அளவுக்கு ஆற்றல் கொண்டது தான். அதுலயும் என்ன, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், அல் அலீம், மகத்துவமிக்க அல்லாஹ் தூய்மையானவன். முதல்ல அல்லாஹுனுடைய புகழை நம்ம சொல்லிட்டோம், புகழை சொல்லிட்டு அப்படி விட்டுறலாமா, கிடையாது. சுபஹானல்லாஹில் அலீம், மகத்துவமிக்க இறைவன் தூயவன், அல்லாஹ் தூயவன் என்று, அல்லாஹ் வந்து சுத்தமானவன்றதை தாண்டி அவன் மகத்துவமானவன், அந்த அலீம் என்கிற அந்த ஒரு சிஃபத், அந்த ஒரு தன்மை, அந்த அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் எதுக்கும் எவ்வளவு பெரிய சிறந்த மனிதனுக்கும் கிடையாது. நம்மளே பேர் வச்சாலும் அப்துல் அலீம் தான் நம்ம பேர் வைப்போம், அலீம்னு யாரும் பேர் வைக்க மாட்டோம், சும்மா கூப்பிடுவாங்க அலீம்னு, ஆனா ஒரிஜினாலிட்டிக்கு அவங்களுடைய பேர் எப்படி இருக்கும், அப்துல் அலீம் சொல்லி தான் இருக்கும். அதைத்தான் இந்த இடத்துல அல்லாஹுடைய தூதர் மென்ஷன் பண்றாங்க, சுபஹானல்லாஹில் அலீம், மகத்துவம் மிக்க இறைவன், அல்லாஹ் தூய்மையானவன் என்று சொல்கிறார்கள். அப்போ இதெல்லாம் அல்லாஹுவை வந்து அதிகமாக நீங்க புகழக்கூடிய வார்த்தை, அவனை வந்து மெச்சக்கூடிய ஒரு வார்த்தை. புகழ்தன் சொன்னா வஞ்ச புகழ்ச்சி கிடையாது, நாம உண்மையிலேயே புகழ வேண்டும் என்பதுல ஒரு குறைவான அளவுக்கு தான் நம்ம புகழ்ந்துருக்கோம். இதை விட புகழ்தலான வார்த்தைகள்லாம் இருக்கு, இதை விட சிறப்பான ஒரு வார்த்தைகள் எல்லாம், சிறப்பு மிகுந்த நன்மைகள் மிகுந்த வார்த்தைகளை எல்லாம் தூதர் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அப்போ இந்த வார்த்தைகள் இருக்குல்ல, இதை நீங்க தாராளமா எல்லா நேரத்திலையும் சொல்லலாம். இந்த நன்மை அடையிறதுக்கு பள்ளிவாசல் இருந்தா மட்டும்தான் செய்யணும்னு இருக்கா சொல்லுங்க, பள்ளியில் இருந்தால் மட்டும் நான் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹி அலீம் சொல்கிறேன், வெளியே போயிட்டா நான் சொல்ல மாட்டேன், அப்படி ஏதாவது இருக்கா, அப்படியெல்லாம் இல்லை, தாராளமாக எல்லா நேரத்திலையும் சொல்லலாம். எதுக்குருல்லாஹ அலா குல்லி அஹ்யானிஹி,
அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அல்லாஹுவை எல்லா நேரத்திலும் அவர்கள் திக்ரு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். தொழும்போது பள்ளியில் இருக்கும்போது திக்ரு செய்வாங்க தான், மற்ற நேரங்களில் மறந்துட மாட்டாங்க, அப்பவும் செய்வாங்க. இதை நம்ம செய்யலாமே அழகா நம்முடைய வாழ்க்கையில். ஒரு டிரைவர் இருக்கிறார் உதாரணத்துக்கு, அப்படி வச்சுங்களேன், டிரைவராக இருக்கக்கூடிய ஒரு ஆள் டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்கும் அவங்க உட்காந்து போகிறாங்களா, போகும்போது யார்கிட்ட எதுவும் பேச மாட்டாங்க, எந்த வேலையும் இருக்காது, அப்படியே ரோட்டை பார்த்து கவனமாக ஓட்டிகிட்டு இருப்பாங்கல்ல. ஓட்டிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணலாம், அழகாக இந்த வாசகத்தை அவர்கள் ஓதலாம். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம், அல்லாஹ் தூய்மையானவன், அவனுடைய புகழை கொண்டுதான் நான் அனைத்தையும் செய்கிறேன், மேலும் மகத்துவமிக்க அல்லாஹ் தூய்மையானவன் என்று அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த அந்த துவா இருக்கிறது அல்லவா, அதை ஒரு டிரைவர் ஓதிட்ட போறாருன்னு வைங்க, வேலையும் நடக்கும். இன்னொரு பக்கத்தில் அந்த துவா ஓதுன நாளை இவருடைய நன்மை கணக்கு அதிகரித்து கொண்டே செல்லும். யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்கள் தொழணுன்னா அதுக்கு நேரம் ஒதுக்கணும், நோன்பு வைக்கணும்னா அதுக்குன்னு சில சிரமங்கள்லாம் இருக்கு. ஆனால் அந்த திக்ரு செய்வதற்கு எந்த விதமான சிரமங்களும் இல்லையே. சாதாரணமாக நீங்கள் செய்யலாமே, ரொம்ப கஷ்டப்படாமல் செய்யலாமே, உங்களுடைய வேலையை நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு இடைஞ்சலும் கொடுக்காமலே இதை செய்யலாமே. தொழுகையில் நிற்கும் போதான் நம்ம அப்படியே அல்லாஹ் ஒன்றி நிற்கணும். திக்ரு செய்வதற்கு நீங்கள் பள்ளிவாசல்லே இருந்து செய்யுங்க, அப்படியே கட்டுக்கோப்பா நின்று செய்யுங்கன்னா மார்க்கம் சொல்லியிருக்கு இல்லை, அப்படித்தான் ரசூலுல்லாஹ் நமக்கு செஞ்சு காட்டியிருக்காங்களே. இல்லை, எல்லா நேரத்திலையும் செய்வாங்க, நிற்கும் போது நடக்கும் போதும் செய்வாங்க, ஒரு மேட்டில் ஏறினாலும் கூட அல்லாஹு அக்பர், இதுவும் திக்ரு தானே, இறைவன் மிகப்பெரியவன் என்று சொல்கிறார்கள் அல்லவா. அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன, நீங்கள் எல்லா நேரத்திலையும் அல்லாஹினுடைய நினைவோடு இருக்க வேண்டும். அந்த நினைவோடு இருக்கிறது சும்மா ஏதோ நீங்கள் இறை நினைவோடு இருங்கன்னு ஒரு ஆன்மீக ரீதியான போதனை கிடையாது. இருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறது என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இதை வந்து முறையாக நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்துல கவனிக்க கடமைப்பட்டிருக்கோம். அடுத்து என்ன, இது ஒரு முக்கியமான செய்தி. இது முதல்ல கேட்குறவங்களுக்கு சற்று ஏதோ ஒரு புதுமையான துவா போல, ரொம்ப கடினமான ஒரு துவா போல இது காட்சி அளிக்கும். ஆனால் உண்மையிலே இது ரொம்ப இலகுவானது தான். அது என்னன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை அவங்க சுபுஹ் தொழுதுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு எப்போ வராங்கன்னா ஒரு முற்பகல் நேரம், அதாவது முற்பகல்னால் 11 மணின்னு நம்ம நினப்போம், 11 மணி 12 மணிலாம் நண்பகல் ஆகிடுவோங்க. இவங்க வந்து முற்பகல்னு சொன்னால் ஒரு 9 மணி அந்த ரேஞ்சில் வர்றாங்க. அப்போ வரும்பொழுது ஜுவைரியா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு அவங்க போகிறாங்க. அங்கே வீட்டில் பார்த்தா ஜுவைரியா அவங்க சுபுஹ் தொழுகைக்கு எந்த இடத்துல உட்கார்ந்தாங்களோ அதே இடத்துலையே அங்கேயே உட்கார்ந்துருக்குறாங்க. அங்கேருந்து இன்சி எங்கேயுமே போகலை. இப்போ ரசூல்லா வந்து பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ரசூல்லா கேட்குறாங்க, மா ஜில்தி அலல் ஹாலி இல்லத்தி ஃபாரப் துக்கி ஃபீஹா, ஜுவேரியாவே காலையில் சுபுஹ் தொழுகைக்கு நான் உங்களை விட்டுட்டு போனேன், நான் போனதுலேருந்து இதே இடத்துல தான் உட்காந்துருக்கீங்களா, எங்கேயுமே போலையா நீங்கள் என்று கேட்கிறார்கள். கேட்கும் பொழுது அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் ஆமாம், என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க, நான் அல்லாஹுவை திக்ரு செய்து கொண்டிருந்தேன், அல்லாஹுவை தஸ்பி செய்து கொண்டிருந்தேன் என்று சொல்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஓ இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட சுபுஹில் இருந்து ஒரு முற்பகல்னா 4-5 மணி நேரங்கள் வந்து விடுகிறது, இந்த நேரங்கள் வர நீங்கள் வந்து அல்லாஹுவை திக்ரு தஸ்பி செஞ்சுட்டு இருக்கீங்களா, சரி இவ்வளவு நேரம் நீங்கள் தஸ்பி செஞ்சீங்கல்ல, அப்படி நீங்கள் செய்த அனைத்து தஸ்பீஹினுடைய நன்மையையும் மிகைக்கக்கூடிய ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா, 4 மணி நேரம் அவங்க உட்காந்து தஸ்பீ செஞ்சுருக்காங்க, அந்த தஸ்பீகை விட கூடுதலான நன்மை அந்த 4 மணி நேரம் செஞ்ச தஸ்பீகையும் ரசூல்லா சொல்ல போற அந்த துவாவையும் நீங்க ஒரு தட்டில் 2 தட்டில் தனித்தனியாட்டு வச்சீங்கன்னா அல்லாஹுடைய அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அவங்க 4 மணி நேரமா செஞ்ச அந்த திக்ரு துவாவினை இது என்ன செய்யும்னா மிகைத்து விடுகிறது. அதை ஒரு தட்டில் வச்சிங்கன்னா இந்த துவாவையும் வைத்தீர்கள் என்று சொன்னால் அந்த தட்டு வந்து மேலே போயிடும், இந்த அல்லாஹுடைய தூதர் சொன்ன துவா இருக்கக்கூடிய தட்டு கீழே வந்துடும். ஏன்னா இதுக்கு நன்மை அவ்வளவு ஒரு வலிமையாக இருக்கிறது என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு அதுக்கு ஒரு தன்மையை வர்ணனையை கொடுக்கிறார்கள். உடனே சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, சஹாபிய பெண்மணி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன உடனே சரிந்தானே கேட்பாங்க,
அப்படி அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது அந்த வாசகத்தை நீங்க கவனிங்க. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி ஒரிவா நப்சிஹி ஒ ஜினத அரிஷிஹி ஓ மிதாத கலிமாத்தி. மொத்தம் அஞ்சு அடுக்குகள் வருகிறது, நாலு வார்த்தைன்னா ரசூல்லா சொல்லுவாங்க. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி, இது ஒரு வார்த்தை. ஒரிவா நப்சிஹி, இது ரெண்டாவது வார்த்தை. ஜினத அரிஷிஹி, இது மூணாவது வார்த்தை. ஓ மிதாத கலிமாத்திஹி, நாலாவது வார்த்தை. இந்த நாலு வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த நாலு வார்த்தையை சொன்னா நாலு மணி நேரம் உட்கார்ந்து செஞ்ச அந்த துவா கூட இது அதிகமான நன்மை தருகிறதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். ஏன் அப்படி, என்ன காரணம்? துவா ஓதுனா நன்மை கிடைக்கும், அதை நம்ம நம்புறோம். என்ன காரணமா இருக்கும், எதுக்கு இந்த துவாவுக்கு அப்படி என்னங்க பெரிய ஒரு சக்தி இருக்கிறது? அதுதான் விஷயம், அதுதான் கருத்து. நம்ம தேடி தேடி ஒவ்வொரு துவாவாக உட்கார்ந்து திக்ராக உட்கார்ந்து செய்து கொண்டிருப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி யோசிக்கிறார்கள் என்றால், சிறிய ஒரு வார்த்தையில நீங்கள் மிகப்பெரிய ஒரு நன்மை அடைய வேண்டும் என்பதுதான். கொஞ்ச நேரம் செஞ்சா போதும், அதனுடைய நன்மை உங்களுக்கு வந்து விசாலமானதா இருக்கும். அஞ்சு நிமிஷம் தான் நீங்க உழைச்சிருப்பீங்க, ஆனா கூலி வந்து ஐந்து நிமிடம் அல்ல, நான்கு மணி நேரத்தினுடைய கூலி உங்களுக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும் தெரியுமா, அதில் உள்ள அர்த்தம் தான், அர்த்த புஷ்டியான ஒரு துவா. அதனுடைய ஒரு கருவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதில் உள்ள கண்டென்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவ்வளவு தூரம் ஒரு ஆழமானது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி, இறைவா நீ தூய்மையானவ், சுபஹானல்லாஹ் வ பிஹம்திஹி உன்னை நான் புகழுகிறேன், அவனுடைய புகழை கொண்டுதான் அனைத்தையும் செய்கிறேன். எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நான் புகழ்கிறேன் தெரியுமா, அதத ஹல்கிஹி, அதாவது அவனுடைய படைப்பினங்கள் அளவுக்கு நான் புகழ்கிறேன். யோசிக்க, அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் அளவுக்கு புகழ்றதுனா எப்படி புகழ முடியும், அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் என்ன நம்ம எல்லாத்துக்கும் தெரியுமா, ஒண்ணுமே செய்ய முடியாது. எத்தனை படைப்பினங்கள் இருக்கு, நீங்க மனிதர்கள் வந்து 600 கோடி பேருன்னு ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு கணக்கு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு தோராயமான கணக்கீடு தானே ஒழிய துல்லியமான கணக்கீடு கிடையாது. தமிழ்நாட்டில் 6 கோடி பேர், 6.5 கோடி பேருன்னு சும்மா ஒரு ரைமிங்காக சொல்லுவாங்க, அதுவும் வந்து துல்லியமான கணக்கீடு கிடையாது. இந்தியாவில் 125 கோடி பேர், எதுவுமே வந்து ஒரு குத்துமதிப்பான கணக்கு தான், துல்லியமாக யாரும் சொல்லவும் முடியாது. அப்படி சொல்லுவது இயற்கையாலும் முடியாது. அப்படி எப்படி கரெக்டாக கால்குலேஷன் போட முடியும், நீங்கள் 120 கோடின்னு சொன்னீங்கன்னா சொன்ன மறு நிமிஷம் இன்னொருத்தர் பிறப்பாரு, நிமிடத்திற்கு கிட்டத்தட்ட பல 1000 நபர்கள் இந்தியா முழுவதும் பிறக்கிறார்கள் இறக்கிறார்கள். இதெல்லாம் நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இறப்பு விகிதத்தை விட பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் என்ன கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய படைப்பினங்கள் எவ்வளவு இருக்கிறது என்றே நமக்கு தெரியாது. அந்த தெரியாத அளவுக்கு அல்லாஹ்வை நம்ம வந்து புகழுகிறோம். இப்படி உட்காந்து யோசிக்க முடியுமா யாராவது சொல்லுங்க, இவ்வளவு ஒரு ஆழமான அர்த்தத்தை யாருங்க உட்காந்து யோசிப்பா, எவ்வளவு பெரிய ஒரு ஆன்மீக சிந்தனைவாதியா இருக்கட்டும், மார்க்க அறிவை கரைச்சு கொடுத்த ஒரு ஆலிமா இருக்கட்டும், அரபியிலேயே பேசக்கூடிய ஒரு ஆளா இருக்கட்டும், அவங்களாலையாவது இப்படி யோசிக்க முடியுமா? சஹாபிய பெண்மணிகளால், அதாவது ஜுவேரியா நபியினுடைய மனைவி, அவங்களால கூட யோசிக்க முடியலையே, ரசூலா யோசிக்கிறாங்க. காரணம் என்ன, அந்த திக்கருக்கு இவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறது, அதனாலதான். அதான் சொல்றாங்க, அதத ஹல்கிஹி, அவனுடைய படைப்பினங்கள் அளவுக்கு நான் அவனை புகழுகிறேன். இது ஒண்ணு. அடுத்த என்னஹி, அல்லாஹினுடைய அந்த திருப்பொருத்தம் கிடைக்கிற அளவுக்கு. அல்லாஹினுடைய திருப்பொருத்தம் தான் மிகப்பெரியது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹினுடைய அந்த திருப்தி, அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வது, அதுதான் மிகப்பெரியதாக இருக்கிறது. பொருளாதாரத்தை விட, மற்ற செல்வங்களை விட, செல்வாக்கை விட, உடல் ஆரோக்கியத்தை விட, அல்லாஹினுடைய அந்த திருப்தி கிடைத்து விட்டது என்று சொன்னால் அதற்கு ஈடுனே எதுவுமே கிடையாது. சொர்க்கவாசிகள் அவங்கள்ட்ட போய் அல்லாஹ் மறுமையில் கேட்பான், உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா, ஏதாவது தேவைப்படுதான்னு கேட்பான். அப்போ அவங்க சொல்லுவாங்களாம், எங்களுக்கு எதுவும் வேண்டாம், அல்லாஹினுடைய திருப்தி எங்களுக்கு கிடைத்து விட்டது. ஏன் அப்படி சொல்றாங்க, அல்லாஹுடைய திருப்தி கிடைச்சாதான் முடிஞ்ச எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, டோட்டல் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும், எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் நம்மளை விரும்பிட்டாங்க, இதுக்கப்புறம் வேற என்ன வேணும், அவன் தானா கொடுக்க ஆரம்பிச்சிருவானே, விரும்பாதவனுக்கு தான் தந்தனா, அதெல்லாம் விரும்புகிற ஆட்களுக்கு தானா கேட்காமலே வந்து வந்து விழுந்துடலாம். இந்த மாதிரி ஒரு சிறப்பு அம்சத்தை
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த துவாவுக்குள்ள வச்சிருக்கான். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ரிதான சிஹி, அவன் பொருந்தக்கூடிய அளவுக்கு நான் அவனை புகழுகிறேன். அடுத்து என்ன, ஒரு ஜினத அரிஷிஹி, அவனுடைய அரிஷின் எடை அளவுக்கு புகழுகிறேன். அரிசுடைய எடை அளவுக்குனா நம்ம நினைக்கிற மாதிரி சிம்மாசனம்னா அந்த ராஜாக்கள் உட்காரம் ஆயில்ல அந்த மாதிரி நினைச்சிடாதீங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஆயத்துல் குர்சியில ஓதுறோம் இல்லையா, வசிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்ள், அதாவது அவனுடைய குர்சி, அவனுடைய சிம்மாசனம் என்பது ஸமாவாதி வல் அர்ள், வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது. வானங்கள் பூமியை விட விசாலமானதாக இருக்கிறது. இப்ப நீங்க வானத்தை பூமி எவ்வளவு பெருசு இருக்கு எல்லாராலையும் பார்த்த முடியுமா? என்னதான் உலகம் சுற்றும் வாலிபனா இருந்தாலும் கூட வானம் பூமி எல்லாத்தையும் எப்படி அவன் பார்ப்பான்? உலகத்தை தானே, அதாவது உலகம்னா நம்ம எதை சொல்லுவோம்னா பூமியை சொல்லுவோம். உலகம் ஃபுல்லா சுத்திட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்திருக்கான், பரவலான நாட்டுக்கு, அதிக நாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கான்னு அர்த்தம். அது கூட ஒரு நுண்ணிய பொருள் கொண்டது, ஒரு சரியான பொருள் கொண்டது கிடையாது, ஒரு மேலோட்டமான ஒரு பொது பொருள் தான். அப்ப அப்படி இருக்கும் பொழுது நாம வந்து இந்த உலகத்துல சொன்னா அந்த பூமியில ஒருத்தன் போயிட்டு வந்தா சொல்லுவோம், வானத்துல அவன் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தான், அதெல்லாம் நம்ம கணக்கு எடுக்க மாட்டோம், எல்லாத்துக்கும் போக முடியாது. ஆனா அல்லாஹ் சொல்றான், இந்த வானங்கள் பூமி எல்லாத்தையும் தூக்கி ஒண்ணா வச்சுக்கோங்க, வச்சுட்டு அல்லாஹனுடைய அரிஷுக்கு மேல வச்சிங்கன்னா வான பூமியை விட அரிஷு இன்னும் அகலமா இருக்கும், விசாலமா இருக்கும் என்று சொல்லி அல்லாஹுடைய திருமறை வசனத்தை இந்த சூரத்துல் பக்கரால ஆயத்துல் குர்சியில நம்ம பார்க்க முடிகிறது. அதை சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜினத் அரிஷி, அவனுடைய அந்த அரிஷின் எடை அளவுக்கு, எடை எவ்வளவு தூரம், வான பூமியோட பெருசு, அந்த அளவுக்கு நான் அவனை புகழுகிறேன். இவ்வளவு ஒரு ஆழமான வார்த்தையை யோசிச்சு பாருங்க. இதுக்குதான் அந்த 4 மணி நேரம் செய்யக்கூடிய அந்த திக்ரோட இதுல சிறப்பு இருக்கிறதுன்னு ரசூலுல்லாஹி நமக்கு சொல்றாங்க. கடைசி அவங்க சொல்றாங்க, ஓ மிதாத கலிமாத்திஹி, அவனுடைய அந்த களிமா, அதாவது அவனுடைய அந்த கட்டளைகள், அந்த கட்டளைகள் அளவுக்கு நான் அல்லாஹ்வை புகழுகிறேன். கட்டளைகள் எவ்வளவு இருக்கும், ஒரு 10 கோடி இருக்குமா, இல்ல ஒரு 22 கோடி இருக்குமா, இல்ல ஒரு கோடி கோடான கோடி இருக்குமா? சொல்ல முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை எழுதுவதற்கு இந்த கடல் நீர் அனைத்தும், கடல் அனைத்தும் ஒரு மையாக மாறினாலும் கூட அல்லாஹினுடைய கட்டளை தீர்வதற்கு முன்னால் கடல் நீர் தீர்ந்து விடும். உலகத்தில் இருக்க எல்லா கடலையும் நீங்க வந்து மையாக்கிட்டீங்க, பேனா வச்சு எழுத போறீங்க, அல்லாஹுடைய கட்டளை எவ்வளவுன்னு எழுத ஆரம்பிச்சீங்கன்னு வைங்க, கடல் நீர் எல்லாம் தீர்ந்து போயிடும், மைய தீர்ந்து போயிடும், கட்டளை ஒண்ணு மீதி இருக்கும். அந்த அளவுக்கு அல்லாஹினுடைய கட்டளை என்பது என்னால் எண்ணி முடிக்க முடியாதது, சொல்லால் சொல்லி நம்ம வரையறுக்க முடியாதது, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பம்சம் கொண்டதாக தான் இறைவனுடைய அந்த கட்டளைகள் இருக்கிறது. அதை சொல்லி ரசூலுல்லாஹ் நமக்கு வந்து எடுத்து சொல்றாங்க, அல்லாஹ்வினுடைய அந்த கட்டளைகள் அளவுக்கு, மிதாத கலிமாத்திஹி, அவனுடைய அந்த ஏவல்கள், கட்டளைகளின் அளவிற்கு நான் அவனை புகழுகிறேன் என்று சொன்னால், இது அல்லாஹ்வினுடைய விருப்பத்தை அப்படி வேகமா இழுத்து கொடுத்துறாதா? நீங்க 4 மணி நேரம் உட்கார்ந்து என்ன சுபஹானல்லாஹ் சொல்லுவோம், அவ்வளவுதான், அந்த ஒரு வார்த்தையை தான் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருப்போம், இல்ல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லுவோம், வேற ஏதாவது ஓதுவோம். இப்படி யோசித்து எப்படிதான் அல்லாஹினுடைய அன்பை பெறுவது, எப்படியாவது அல்லாஹினுடைய அந்த நன்மை நம்ம வந்து சீக்கிரம் பெற்ற முடியாதா, சுருக்கமான நேரத்துல பெற்ற முடியாதா என்று யாரும் வந்து நினைப்பது கடினம். ஆனா அல்லாஹுடைய தூதர் மெனக்கெடுத்து இதை சொல்றாங்க, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கஹி வரிதா நஃப்ஸிஹி வஜினத் அர்ஷிஹி வமிதாத கலிமாத்தி. இந்த செய்தியை நீங்க சஹி முஸ்லீம் என்கிறவன் உள்ள ஆதாரபூர்வமாக பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பம்சங்கள் 2 இருக்கிறதா நம்ம சொல்லியிருக்கோம், நிறைய சொல்லலை, நிறைய எடுத்திருக்கோம், ஆனால் அதுக்கு நேரங்கள் பத்தாது. 30 நேரங்கள் என்பதனால இந்த 2 நமக்கு தெரிந்ததாக இருந்தாலும் கூட இதனுடைய சிறப்பை, இதனுடைய ஆழத்தை நம்ம புரிந்து சொல்ல வேண்டும், இல்லைனா மறந்துடுவோங்க. சும்மா சுபஹானல்லாஹி வபிஹம்தி சொல்லுங்கன்னு ஒரு பயான் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, சுபஹானல்லாஹி வபிஹம்தி அதத ஹல்கஹி இந்த துவாவை நீங்க சொல்லுங்கன்னு ஒரு தடவை சொல்லிட்டு விட்டோம், கேட்போம், சொல்லுவோம் தான், 2 சொல்லுவோம், 3 மறந்துடுவோம். காரணம் என்ன, இதனுடைய விளக்கம் தெரியாதே, பொருள் தெரியாதே. ஒரு மனுஷன் ஒரு செயலை எப்போ செய்வானா, அதனுடைய நன்மை ஆழமாக மனசில் போய் உட்கார்ந்துருக்கணும், அதில் கிடைக்கக்கூடிய பலன் வந்து அவனுடைய சிந்தனையில் ஆழமாக போய் பதிஞ்சாதான் அவனுக்கு மனசில் தங்கும், செயலில் வெளிவரும். சும்மா மேலோட்டமாக அவனுக்கு பதிஞ்சிச்சுன்னு வைங்களேன், கேட்டுட்டு அந்த காலில் வாங்கி அதே காலில் விட்டு போயிட்டே இருப்பான்,
அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றது தான் இந்த திக்கரை. இரண்டு திக்கர்களை நாம் தேர்வு செய்து சிறிய திக்கர்களாக இருந்தாலும், கேட்டவுடனே மனனம் செய்யக்கூடிய அளவுல எளிமையான திக்கர்களாக இருந்தாலும், இதனுடைய ஒரு கருத்து, இதனுடைய ஒரு எடை எந்த அளவிற்கு நமக்கு நன்மை பெற்று தரக்கூடியது என்பதை நாம் இவ்வளவு ஆழமாக அதே நேரத்தில் தெளிவாக நாம் பார்த்திருக்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திக்கிருமுடைய நன்மையை முறையாக நாம் அறிந்து கொண்டது போல இன்ஷால்லா நம்முடைய வாழ்நாளின் அனைத்து காலங்களிலும் அனைத்து நேரங்களிலும் இதை முறையாக செய்து மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நன்மை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.